வீட்டில் சனியின் ஆதிக்கமா குருவின் யோகமா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? இதற்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான முதல் காரியம் என்ன அப்படின்னா, வீட்டு வாசலில் காலணிகளை வந்து கலட்டி விடுவது தாங்க. இன்றைக்கி நேற்று இல்லைங்க, நம் முன்னோர்கள் காலம் முதல் விட்டு வாசற்படியில் காலணியை கலற்றி விடக்கூடாது, ஓரமாக விட வேணும் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். இதற்கு காரணம் செருப்பு சனீஸ்வர பகவான்க ஆதிக்கம் நிறைந்த பொருட்களில் ஒன்று. அதை வாசலில் விடும்போது அவருடைய ஆதிக்கம்தான் நம் வீட்டில் நிலைத்திருக்கும். மற்ற தெய்வங்களுக்கு மற்ற கிரகங்களின் அனுக்கிரகம் நமக்கு எளிதில் கிடைக்காது. அதே போல் வாசல் ஆனது மகாலட்சுமி தாயார் குடியிருக்கும் இடமாக கருதப்படுது. அதற்கு தெய்வ அம்சம் அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மரமானது குரு பகவானோட ஆதிக்கம் கொண்டது. நம் வீட்டில் இருக்கும் நிலைவாசலுக்கு இதே போல் மரத்தினால் ஆனதாகத்தான் இருக்கும். இப்படி குரு பகவானின் ஆதிக்கம் உள்ள அந்த பொருளை வாசலில் வைத்துவிட்டு சனியின் ஆதிக்கத்தையும் வைக்கும்போது சனியின் ஆதிக்கமே அதிகரிக்கும், குருவின் ஆதிக்கம் அங்கு வேலை செய்யாது என்று சாஸ்திரம் சொல்லுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நாம் பயன்படுத்தும் பொருட்கள் முடிந்த வரையில் மரத்தில் ஆனதை பயன்படுத்தணும். இந்த பிளாஸ்டிக் பொருட்களில் சனியின் ஆதிக்கம் இருப்பதால் அந்த பொருட்களில் நம் வீட்டில் அதிகரிக்க சனியின் ஆதிக்கம் அதிகரிக்கும். முன்காலத்தில் அமரும் நாற்காலி, டேபிள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா மரத்தினால் தான் இருக்கும். இப்போ நாகரத்தின் சாயலாக வந்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து அனைத்து இரும்பினாலும் பிளாஸ்டிக்னாலும் ஆன பொருட்களாக மாறி வருது. இதனால் வீட்டிற்கு நிச்சயம் கஷ்டங்கள் வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வீட்டில் முடிந்த வரையில் பயன்படுத்தும் பொருட்களை மரத்திலான, குறிப்பாக பணம் வைக்கும் பெட்டி, பூஜை செய்யும் இடங்களில் எல்லாம் மரத்திலான பொருட்களை பயன்படுத்துவது நல்லதுங்க. அதனால் உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்தும் பொருட்களை வைத்து தான் உங்களுக்கு குருவின் யோகமாக இல்லை சனியின் ஆதிக்கமானு முடிவு செய்யப்படுது.